மலிகை போன குஞ்சு வேணுமா சுருகி போன குஞ்சு வேணுமா இல்ல நரச்சி போன குஞ்சு வேணுமா மொன்ன குஞ்சு வேணுமா
ஐயோ நான் யார்கிட்ட தான் போறது யார்கிட்ட போறதா இப்ப டீ கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல ஆமா அவங்க கிட்ட போ போலாம் ஐயோ நான் யார்கிட்ட போய் பீச்சிட்டோம் அப்புறம் அந்த பக்கம் பெரியவங்க உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட போலாம் இன்னும் நாங்களே பீச்சு போடுவோம் பீச்சறதுக்கு இடமே இல்லையே பீச்சறதுக்கு என்கிட்ட விட்டா நானே பீச்சு போடுவேன் யார்கிட்ட போய் பேசிட்டோம் மத்தோல்காரே ஆமா நான் எங்க போட்டோம் இப்படியா போமா எப்படி எங்க அண்ணன் நிப்பாருமா அண்ணா ஆமா நல்லா பேசுவாரா அருமையா அருமையா பேசுவார் சூப்பரான ஆளா சூப்பரான ஆளா அருமையான ஆளாரு கேக்கல சூப்பரான ஆளாரு கேட்ட நான் சூப்பரவனா நான் இல்லடா அந்த புள்ள அப்படி கேட்டுச்சுனே பாரு மூஞ்ச பாரு நசிங்கி போச்சா இல்ல நின்னு போச்சா முடிஞ்சது கட்டே ஆயிருச்சு ஆனா மான ஒரு பொட்ட பிள்ளை இந்த வழியா வரனே போறனே உனக்கு நெப்புடுதான் தெரியாது வந்து நெப்புக்கு அடிக்கிற நெப்பு கட்ட கூச்சி உனக்கு தெரியாது ஒரு ஆம்பளை வர்றானே பொம்பளை ஒதுங்கி போலான்னு சொல்லி வரதில்ல அடையா ஒரு பொட்ட பிள்ளை அப்படிதான் குடிஞ்சுதல நிமிராம அப்படி அடக்கமா வருவாங்க நீ ஒதுங்கி போக மாட்டேன் பொம்பளை பிள்ளை குமிஞ்சுதல் நிமிராம வருவியா அப்படின்னா மெயின் ரோடுக்கு பைபாஸ் ரோடுக்கு போ சரி நடு ரோட்ல குமிஞ்சுக்கிட்டே போ லாரிக்காரன் விட்டு ஏத்திட்டு போகட்டும் அடா ஒரு பொம்பளை கேட்டா உனக்கு மதிக்க தெரியாது ஒரு ஆம்பளை வரனு கொஞ்சம் மதிப்பு கொஞ்சம் ஒதுங்கி போல ஓரம் தரமா அப்படி கொஞ்சம் தெரியலையா அடியே அப்பா சாமி பாட்டு விட்டுனா அப்படியா நீ பாடுவாயா பாடுவாயா அப்படியா பாடுவாயா இந்த மாதிரி பூச்சி கருமா பூச்சினா வாய்ப்பு சொல்ல வேண்டியதானே அது பூச்சி இல்லையா அது இது ஏதோ பண்ணு பாக்கலாம் நாக்கில மூக்கல நத்து பல்லாக்கில பேச்சு பேராக்கில தவாரத்துல சிவரோரத்துல சிங்காரத்துல கலகால ஐயோ எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் பிடிக்கலையா வேறுபாடு பாடு இது வேண்டாமா இது வேணாம் கண்ணம்மா ஓ மனதுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமன கட்டி கேட்டம்மா அவர்கள் காரணமாக மையந்தருவை சேர்ந்த சின்னப்பனையா அவர்கள் மாண்டு மனிதன காரணமாக நினைவாக இன்னும் பேரம் பேத்திகள் சரி பெத்தாலும் இப்பேற்பட்ட பிள்ளைங்களை பெக்கணும் அவங்க பெத்தாலும் இப்பேற்பட்ட பிள்ளைங்களை பெக்கணும் உண்மை உண்மை அப்பேற்பட்ட இன்னும் வெங்கடேஷ் அவர்களும் செல்வராஜன் அவர்களும் நிவாஸ் அவர்களும் நாகராஜ் அவர்களும் பூங்கொடி அவர்களும் மாமலன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் வெண்ணிலா அவர்களும் மீனா அவர்களும் அனைவற்ற பேரும் ஒன்றாக சேர்ந்து
என்ன பேர பேத்தீங்க அனைவரும் பண்றாங்க. சரிந்து சின்ன பிள்ளையாவிற்காக ஒரு நம்ம நாடகம் அரங்கேற்றம் இப்படி அமையணுமா? ஆமா, புரட்டாசி மாசம் முதல் சனிக்கிழமை, முதல் கிழமை, ஒன்னாம் கிழமை. ஆமா, முதல் கிழமையே அந்த பெருமாளுடைய அந்த மாயவன் பகவான் கிருஷ்ணனுடைய ஒற்படி பாதங்களை போய் இவருடைய ஆத்மாவானது சேர வேண்டும். சின்ன பிள்ளைங்க அவருடைய ஆத்மாவானது அந்த பகவானுடைய பாதத்திற்கு போய் சேரணும் அப்படின்றதற்காக பேரம்பேத்திக்கு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகம் அரங்கேற்றம். மகாபாரத்துல ஒரு மோட்சம், கர்ண மோட்சம், ராமாயணத்தில் ஒரு மோட்சம், வாலி மோட்சம். அப்படி எப்படி இந்த மோட்ச பதவி அடைந்தார்களோ அதே போல கூத்தாடிங்க வாக்கு கோவிந்த வாக்குன்னு சொல்லுவாங்க, நாடகாரங்க வாக்கு நாராயண வாக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலே விடிய வரைக்கும் இந்த தெருக்கூத்து வைத்து இந்த தெருக்கூத்தின் மூலமாக அவருடைய பேரானது விடியிற வரைக்கும் நம்முடைய வாயினால சொன்னோம்னா அவருடைய ஆத்மாவானது நேரடியாக பகவானுடைய சொர்க்கம் சேரும் என்பதற்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். நாடகத்தில் இத்தனை நல்லவளங்களுக்கும் நாடகத்தை காண ரசிகளுக்கும் நமது எளிமேடு பொன்னுசாமி வாத்தியார் கலெக்டர் சார்பாக நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இந்த ஆயாக்கு மட்டும் ரெண்டு வணக்கம். வந்ததை பிடிச்சு பாக்கறேன் என்னமோ, ரோட்டு வேலைக்குதான் போய் இப்படி படுத்துட்டு தூங்குறாங்கன்னு இங்கேயே உட்காந்துட்டு இப்படி தூக்கம் அது தூங்குதா? அப்புறம் வேண்டுதலமா? என்ன வேண்டுதல்? வேணும்னா தூங்குறாங்க. அப்புறம் எல்லாம் படுத்தல தூங்கல, யாரும் படுத்து தூங்குறாங்க, அதுவும் வேண்டுதலதான். அது என்ன வேண்டுதல்? உட்காந்துட்டு தூங்குறது அதுவும் வேண்டுதல. அது என்ன வேண்டுதல்? சாமிக்கு வேண்டிக்கிட்டாங்க. ஆடு வெட்டுறேன், பொங்க வைக்கிறேன், மாவள கிடக்கிறேன், அளவு குத்துறேன், அக்னி கிடக்கிறேன், பூ புதிக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், மணி எடுத்து வைக்கிறேன், வேலை எடுத்து வைக்கிறேன், தட்டை எடுத்து வைக்கிறேன், கூத்து வைக்கிறேன், இப்படி பல வாக்குல வேண்டாம். இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் காசு பணம் செலவு, காசு பணம் செலவாகுது. ஆனா இந்த வேண்டுதலுக்கு பாரு, 10 ரூபா செலவு இல்ல, 10 பைசா செலவே இல்லாத வேண்டுதல. ஆமா, அது என்ன வேண்டுதல்? ஐயா சாமி, சாமி உள்ளூர் காளியாயி மாரியாயி, மாரியாயி நான் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிட்டா, நிறைவேற்றிட்டா இந்த வருஷம். அதாவது சின்ன பொண்ணையா கவுண்டருக்கு அவருக்காக இந்த கூத்து வேண்டுதல வைப்பாங்க, பேர பிள்ளைகளும் பேரன்களும். அதனால அதுக்குள்ள நான் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றினா உனக்குன்னு இந்த புழுதிகாட்டுல வந்து கூத்து ஆடும்போது ஆடுற இடத்துல கூத்தே பாக்காம படு தூங்கி போடுறேன் வேண்டுதல வச்சு அவங்க கோரிக்கை நிறைவேறி போச்சு. அதனால வேண்டுதல செலுத்துறாங்க. ஓ, யாரு படுத்துட்டுல தூங்கல, வேண்டுதல நிறைவேற்றுறாங்க. அந்த ஐயா அந்த வேண்டுதல தான். இந்த ஐயா என்ன வேண்டுதல்? அம்மா சாமி, கடவுளே, தெய்வமே, என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் படுத்துக்கிட்டே தூங்கலனாலும் உட்காந்துக்கிட்டாவது இப்படி பேயாடுற மாதிரி தூங்குறேன் அப்படின்னு வேண்டுதல. ஏ, வேண்டுதல் முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சது. என்ன வேண்டுதல்? 3 மணி வரைக்கும் தூங்குறேண்ணா. ஒரு வேண்டுதல் முடிய மாட்டிருக்கு. என்ன பார்த்தவனுக்கு அப்படியா தெரியுது? இல்ல, இன்னும் கொஞ்சம் தூக்கு. என்னது எந்த கோயில போய் பாடம் போட்டாலும் படிக்காது. ஆமா இல்லம்மா, எத்தனை பேத்தோட பிறந்தவோ பேர் என்ன, எந்த இருக்கிற அப்படி கொஞ்சம் விவரமா கேக்குறேன். சொல்றேன் சொல்லு.
தெரியுமா? அந்த ரங்கம் ஆதர் வச்ச சுந்தர படிவழகி வழகி மச்ச வெளி அழகி என் உடம்பிலே உச்சமில்லாத ரூபி. என்னுடைய பெயர் தான் அலங்காரவல்லி. எப்படி அலங்கார அலங்கார வள்ளி என்று சொல்லக்கூடிய அலங்கார சுந்தரம். அலங்கார சுந்தரம் சுருக்கமாக அலங்காரி என்று சொல்வார்கள். ஓ, சுருக்கமா சொல்ல போனா அலங்காரி. ஆமா, சரி அலங்காரி. உன் பேரு உங்க அப்பா அம்மா யாரு? எங்க அப்பா அம்மா யாரு? நீ எப்படி பிறந்த? நானா? நான் திறக்கிறது இல்ல. ஆனா நீ எப்படி பிறந்த? எப்படி பிறந்தங்கறியா? மாட்டாஸ்பத்திரியில. மாட்டாஸ்பத்திரியில ஒண்ணு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறப்பாங்க, இல்ல சொந்த ஆஸ்பத்திரியில் பிறப்பாங்க. நீ என்ன மாட்டாஸ்பத்திரியில் பிறந்திருக்கிற? இல்லம்மா, அதாவது நான் பிறந்தது அங்க. எங்க எப்படி? அட, எங்க அம்மா மோசமா இருந்தா? ஏன் ரொம்ப கேவலமா இருக்குமா? அட, மாசமா புள்ளதாச்சு. ஓ, கர்ப்பம். கர்ப்பம் மாசமா? சரி, இருந்தா எங்க அம்மா மாட்டாஸ்பத்திரியில வேலை. வேலை? என்ன வேலை? கூட்டல் கழித்தல் பெருக்கல். கணக்கு போடுற வேலையா? இல்லம்மா, ஆஸ்பத்திரி கூட்டுறது, பெருக்கிறது, கழிவுறது, சுத்தம் பண்றது, அந்த வேலை பண்ணிட்டு இருந்தா. சரி, எங்க அம்மா நிறைய மாசம் கர்ப்பிணியா எங்க அம்மா மாவத்துல நான் இருக்கிறேன். அந்த டயத்துல இந்த வேலை அலுப்பு தெரியாம இருக்குது, கோட்டர் அடிப்பான் எங்க அம்மா. கோட்டர் உண்டா? அது அடிச்சா புள்ளதாச்சு போவோம். சரி, அதனால கோட்டர் அடிச்சுட்டு கூட்டிக்கிட்டு பெருக்கிட்டு இருந்தா திடீர்னு ஒண்ணுக்கு வந்துருச்சு எங்க அம்மாக்கு. சரி, நீ பிறந்துட்ட அப்புறம்தான் போய் ஆஸ்பத்திரியில குப்பையில போய் பார்க்கும் போது கிடந்திருக்கேன். எதனால குப்பண்ணன் பேரு? குப்பையில கிடந்ததுனால. குப்பையில கிடந்ததுனால பேரு குப்பண்ணன். போனால் பாக்கட்டும். என்னுடைய தந்தையாரோ துளசேந்திர மன்னன். துளசேந்திரன். ஆமா, தாயாரோ துளசி மாதா என்று சொல்வார்கள். இவருக்கு மகளாக பிறந்து மாலைக்கு ஒரு குலை போன அள்ளிச்சலமாக நான் பிறந்திருந்தாலும் எனக்கு ஆய்ப்பூச்சிடி. எங்களுக்கெல்லாம் பின்ன தேனு போச்சா? என்ன தேனு போச்சா? என்ன ஆயி போச்சுங்கிற? நான் ஆயி போச்சுனா சொன்னேன். நீ தானே ஆயி போச்சுடி. எனக்கும் ஆகி விட்டது திருமணம். கணவர் பெயர் தான் நல்லண்ண மகாராஜன். நல்லண்ண மகாராஜன் மூக்கணு தான் நொல்லக்கண்ணு. மானகட்ட புண்டமாயின. நல்லெண்ணெய் வியாபாரமா? இல்ல, கடலெண்ணெய் வியாபாரம். எங்கடாது? நீதாம சொல்ற. ஏய், நல்லண்ணன்னு சொல்லக்கூடிய நல்ல தம்பி. ஓ, அவர் பேர் நல்லண்ணன்னு சொல்லலாம். ஆமா, நல்ல தம்பின்னு சொல்லுவாங்க. நல்ல தம்பின்னு சொல்லுவாங்க. ஆமாடி, ஊர்க்காரங்க நல்ல தம்பி. ஆமா, இருந்தாலும் இந்த தினத்திலே என் புருஷனுக்கு பாக்கணும். நீங்க வரையா? இவ்வளவு நாளா பாக்கலையா? இல்ல, டெய்லி பாத்துட்டுதான் இருக்கிறேன் புருஷன. இருந்தாலும் இன்னைக்கு பாக்கணும். அப்படியா? இன்னைக்கு எங்க போயிருப்பாரு? எங்க வீட்டுலதான் இருப்பாரு. அப்படியா? தினந்தோறும் காலையில இருந்த உடனே காலைக்கடையை முடித்து விட்டு கணவருடைய பாதத்தை போய் படிக்கணும். ஆமா ஆமா, அதனால புருஷன்ட்ட போலாமா? போலாமே. வா, போலாம். கிளம்பு. நீங்க வா கூட. கணவராகிய நல்லண்ண மகாராஜனை காண வேண்டும் என்று சொல்லி செல்ல. இப்பொழுது நல்லண்ண மகாராஜன் சபை தர்பார் மற்ற விஷயம் அவர்கள் அறிவிக்கிறார்.